கடவுளை தவிர யாராலையும் என்னால மறக்க முடியாது, எங்களை யாரையும் மறக்க முடியாது. கடவுளுக்கும் உண்மைக்கும் தான் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள். இன்றைக்கு நடக்கின்ற தியாகத்திற்கும் துரோகத்திற்குமான யுத்தத்திலே தளபதிகளாக தலகர்த்தர்களாக அங்கே 19 பேர் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் சொல்லலாம், இவர்கள் ஏதோ அவர்களை வாங்கி விடுவார்கள் என்பதற்காக பயந்து கொண்டு அவர்கள் அங்கே செல்லவில்லை. 19 பேர் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தியாக உணர்வோடு அங்கே சென்று அமர்ந்திருப்பதால் தான் இத்தனை பேர் நீங்கள் இங்கே வந்து அதை பற்றி கேள்வி கேட்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, தமிழகம் மாத்திரமல்ல, இந்திய துணைக்கண்டமே இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையை உற்று கவனித்து வருகிறார்கள். மேலுக்கு கவர்னர் அவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை விரைவிலே நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சில அமைச்சர்கள் சொன்னது போல பணம் பாதாளம் வரை பாய்கின்றார்கள், அது நிச்சயம். இன்றைக்கு எங்களுடன் இருக்கின்ற தியாகத்திற்காக போராடுகின்ற கட்சியை காப்பாற்ற போராடுகின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நிச்சயம் அந்த பணம் பாயாது. காரணம், அவர்கள் இன்றைக்கு அந்த அணியில் இருந்திருந்தால் அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைத்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். என்னோடு நிற்பவர்கள் தான் உண்மையில் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். இந்த இயக்கத்தை காக்க வேண்டும், பொதுச் செயலாளரை நீக்குவேன் என்று கூறியவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். கட்சியை பொதுச் செயலாளர்தான் வழிநடத்த முடியும் என்பதை உணர்த்துவதற்காக, அவர்கள் தமிழக மக்களுக்கு உணர்த்துவதற்காக, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு உணர்த்துவதற்காக, உலகத்திலே எங்கெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் இவர்களை தமிழகத்திலே நடைபெறுகின்ற அந்த அநீதியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றாக இருக்கிறார்கள் தவிர யாருக்கும் பயந்தல்ல. அவர்களின் நியாயம் நிச்சயம் வெற்றி பெறும். அதற்கு மேலுக்கு கவர்னர் அவர்கள் சிறந்த சட்டமேதை, அவர்கள் நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் உள்ளது. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நல்ல நோக்கத்தோடு நான் அவர்களுடன் இணைந்து செயல்படுகிறேன். Thank you.